இன்னைக்கு நாம வலி எறிதல் அப்படின அதிகாரத்துல இருந்து ஒரு திருக்குறள் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அமைந்து ஆங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் லைஃப்ல வந்து சீக்கிரம் வெற்றியை மகிழ்ச்சியை செல்வத்தை இழப்பாங்க, இல்லை வந்து தன்னோட சுற்றத்தாரில் வந்து யார் மிக சீக்கிரம் வந்து வெறுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழு எப்பவுமே ஒத்து போகாம கான்ட்ரடிக்ஷனை பேசிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஒரு விஷயம் என்ன, அது செய்யறது மூலம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியில, இல்லை வந்து குழுவை பத்தி எப்பவும் ஒரு மட்டம் தட்டியோ, இல்லை வந்து அதுல இருக்கிற தலைவர்கள் பத்தியோ எப்பவுமே வந்து நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க ஒருத்தர். அதே மாதிரி அந்த அளவறிய தன்னோட திறமை என்ன, தனக்கு என்னென்னலாம் வரும், நான் எதுல சிறப்பா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லாம தன்னோட திறமை என்னன்னு சொல்லி தெரியாம கெடுக்கிற ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி நாட்கள் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னை வியந்தான், தன்னை பற்றி எப்பவுமே பெருமையாக பேசிட்டு தற்பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான நாட்கள் மிக சீக்கிரம் வந்து லைஃப்பில் கேட்டுடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, தற்பெருமை பேசுகிறவங்களால நிறைய ஈகோ ஸ்டேட்டஸ் ஒரு குரூப்பில் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தான் சொல்கிறது தான் வந்து எல்லோரும் கேட்கணும், இல்லை தன்னை எல்லோரும் எப்போ வந்து எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, சார் உங்களை மாதிரி ஒருத்தர் இல்லை சார், இல்லை உங்களை மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே உங்களை பற்றி வியந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு தன்மை கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அப்படி யாருமே தன்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணால் அது அவங்களுக்கு டென்ஷனாகவும் இல்லை வந்து ஈகோவமாக இருக்கும்போது ஒட்டுமொத்த குழுவோட செயல்பாடு வந்து மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுது. எனவே இந்த மூன்று குணங்கள் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்கள் நண்பர்கள்ட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை திருத்திக்க சொல்லுங்கள். இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.